ஓங்காரக்குடில் கருணையுள்ள சங்கம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப இந்த சங்கம் உண்மை என்பது உண்மையான சங்கம், அது எப்படின்னா கருணையுள்ள சங்கம். கருணை முன்னமே சொல்லியிருக்கோம், கருணை இருந்தால் என் சுயநலம் இருக்க முடியாது, சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது. இந்த சங்கம் சுயநலம் இல்லாதது. என்ன காரணம்? வருகின்ற பொருள் அத்தனை பொருள்கள் அத்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துகின்ற சங்கம், அதனால தான் உண்மை சங்கம், உண்மை ஆன்மீகன்றது. அந்த பொருளாதாரத்தை இருப்பு வைத்துக்கொள்ள நினைத்தால் அங்கே சுயநலம் இருக்கும், சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது. இப்போ கருணை இருந்தால்தான் செய்ய முடியும், அப்போ அதுதான் உண்மை ஆன்மீகம். பல இடத்தில் ஆரவாரம் தான் இருக்குதென்றால் அவன் கருணை இருக்க முடியாது. வெறும் ஆரவாரத்தில் மட்டும் கவனம் செலுத்துகின்றவனுக்கு கருணை இருக்க முடியாது. கருணை இருக்கிறதுல ஆரவாரம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு கருணை இருக்கும். இப்போ இந்த கருணை எப்படி வந்தது? ஞானிகள் ஆசியால் வந்தது. ஞானிகள் ஆசி இல்லை என்றால் கருணை வராது, சுயநலம் இருக்க தான் செய்யும். ஞானிகள் அத்தனை பேரும் கருணையை ஒடிவான மக்கள். அறவாளி அந்தணன் சொன்னார், அறவாளி அந்தணன் ஆதி பராபரன் சொல்வார் திருமூலர். இப்போ அறவாளி அறக்கடலாக இருக்கக்கூடிய, கருணை கடலாக இருக்கக்கூடிய ஞானியை பூஜிப்போம் மக்களுக்கு இயல்பாக விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். அவன் தவறுகளை மன்னிப்பான். கருணை உள்ளவன் மனைவி தவறை மன்னிப்பான், அண்ணன் அனு சகோதரர்கள் செய்த குற்றத்தை மன்னிப்பான், தாய் தந்தை செய்த குற்றம் செய்ய மாட்டார்கள். மன்னிக்கு மனப்பான்மை இருந்தால் இங்கே கருணை இருக்கின்றது. ஞானிகள் பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த குணப்பண்பு வரும், இல்லை என்றால் அந்த பண்பு வராது. அந்த பண்பை பெறுவதற்கு ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். அப்போ அந்த பண்பு இங்கே நிறைந்திருக்கு திருவருள் துணையால், மற்ற இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்போ நாம் கூடியிருப்பது எதற்கு? பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி மற்றவரோட மனுவிட்டு பேச வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்மட வறுமை இருக்கலாம், வறுமை இருந்தாலும் அந்த வறுமை தீர்ப்பதற்கு அவரால் தான் முடியும். ஞானிகள் எதையும் செய்வார், தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் ஞானிகள் நமக்கு வேணுங்க எல்லா வகையான நன்மையும் செய்வார். இப்போ ஒருவன் ஆற்றல் பெறுகிறான், இப்போ ராசா ஞானபண்டிதனை பூஜை செய்தால் என்ன வேணும் என்று கேட்பார். நான் பயில்வான் ஆக வேண்டும், ஒரு மல்யுத்தி வீரனாக வேணும் கேட்பான், அதுவும் செய்வார். சிறந்த கராத்தே மாஸ்டர் ஆக வேண்டும், அதுவும் தருவார். சிறந்த குத்து சண்டை வீரராகனா, அதுவும் தருவார். சிறந்த பாடகனாக இருக்கணும், அதுவும் தருவார். நான் மன்னனாக வேணா, அதுவும் தருவார். நான் உன்னுடைய ஆசி பெற்று உன்னுடைய பூர்ண அருளி பெற்று நீ நான் ஒன்றாக வேணா, அதுவும் தருவார். எதை கேட்டாலும் தரக்கூடிய ஆசான் ஞான பண்டிதன், ஞானிகள் எத்தனை பேர். ஆனால் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.